போதி தர்மருடைய டிஎன்ஏல இருக்கிற திறமை அவருடைய குடும்பத்துல இருக்கிற இன்னொரு நபருக்கும் இருக்குது. இந்த டிஎன்ஏல இருக்கிற இந்த திறமையை நான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டாக்டர் சுபா ஸ்ரீனிவாசன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய திறமையை டிஎன்ஏ வழியாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த திரைப்படத்தை அவங்க இன்னொரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை வியாதி பரம்பரை புத்தி அப்படிங்கிறத வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக போகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பரம்பரை பரம்பரையாக வந்து நோய் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% அந்த நோய் போகாது. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவையும் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், அப்பாவும் அம்மாவும் ஹெல்த்தியான நபராக இருக்கும்போது குழந்தைக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே போல் அப்பாவுக்கு நோய் இருக்குது அம்மாவுக்கு நோய் இல்லை அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து நோய் வர்றதுக்கான 50% சான்ஸ் இருக்குது. அதாவது பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லப்படுற ஜெனட்டிக்கல் டிசார்டர் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் சொன்ன மாதிரி நோய் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். ஆனால் ஒரு திறமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகாது. ஸோ நான் சில பேர் வீட்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் போதே வந்து திறமையோட பிறந்திருக்கு அப்படின்னு, பிறக்கும் போதே நீ வந்து திறமையில் பிறந்த வேண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1998 ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகுச்சு. அதாவது இனேட் டேலண்ட் மித் ஆர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகுச்சு. இந்த ஆய்வுக் கட்டுரையில் பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து திறமையோட பறக்கிறது இல்லை, ஒருத்தன் வந்து பிறக்கும் போதே திறமையோட பறக்கலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்டே ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுக் கட்டுரையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. பரம்பரை திறமை பரம்பரை புத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறதாக இந்த படத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மிக மிக பிற்போக்கான ஒரு கருத்து, இப்படியான ஒரு விஷயத்தை அறிவியல் சொல்லவே இல்லை. இந்த குறிப்பிட்ட கான்செப்ட் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய தாத்தா வந்து விவசாயம் பார்க்குறாரு அப்படின்னா நான் வந்து விவசாயம் தான் பார்க்க முடியும், என்னால் வந்துட்டு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற ஒரு பிற்போக்கான கருத்து. ஒருவர் வந்துட்டு ஒரு விஷயத்தில் திறமையாக இருக்காரு அப்படின்னா அது வந்து அவர் லேர்ன் பண்ணி அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு தான் வந்து திறமையானவனாக மாறுவார். நான் வந்துட்டு ஒரு நல்ல டைரக்டர், நான் ஒரு படத்தை நல்லபடியாக உருவாக்குவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக ஒரு என்னை விட சிறந்த டைரக்டராக தான் இருப்பான், அவனுடைய டிஎன்ஏலே அப்படி ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் முழுக்க முழுக்க ஃபிக்ஷன். ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஆறா இருக்குது, அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் இடத்துக்கும் கூட ஆறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் சயின்டிஸ்டான ஃப்ராங்க் வர்னோஸ்கி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஃப்ராங்க் வர்னோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கில் இருக்கிற நபர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஜாக்கியாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பற்றின டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். நியூஸ் ரேடியோ 620 KTR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. இதில் மிஸ்ட்ரிஸ் அரௌண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கினவர் தான் இந்த ஃப்ராங்க் வர்னோஸ்கி அப்படிங்கிறவர். ஸோ வர்னோஸ்கி அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த ஆரா பற்றி ஆய்வுகள்லாம் பண்ணலை. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஆரா பற்றி பல இடங்களில் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். ஆரா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வர்னோஸ்கி ஒரு கட்டம் மேலே போய் என்னாலேயே ஆராக்களையெல்லாம் பார்க்க முடியும், ஒரு நபரை சுற்றி இருக்கிற ஆராவை என்னால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணார். ஸோ இந்த வர்னோஸ்கி அப்படிங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டும் கிடையாது, இவர் வந்து ஆரா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயும் நிரூபிக்கவே கிடையாது. ஆராவை கிரிலியன் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கிரிலியன் கேமரா வச்சு நம்ம படம் எடுக்க முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேக்ட் ஆஃப் ஃபிக்ஷனா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஃபிசிக்ஸில் கெப்பாசிட்டி கப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். கெப்பாசிட்டி கப்ளிங்னா என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதை தான் வந்து கெப்பாசிட்டி கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டி கப்ளிங்கோட பிரின்சிபல் அடிப்படையில் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி அவங்க கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க. ஸோ கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கான அந்த கிரிலியன் செட்டப்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் ரெண்டு கண்டக்டரும் ஒரு இன்சுலேட்டரும் பயன்படுத்துவாங்க. ஒரு கண்டக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, இன்னொரு கண்டக்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டக்டிங் ஆப்ஜெக்ட், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட். அப்புறமா இன்சுலேட்டராக என்னத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரலிக்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை தான் இன்சுலேட்டராக பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு ஹை வோல்டேஜ் ஏசி கரண்ட்டை வந்துட்டு முதல்ல தண்ணியில் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா
இன்சுலேட்டர்ல கண்டக்டிங் ஆப்ஜெக்டை வந்து வைக்க வைப்பாங்க. இப்படி வச்சாங்கன்னா காயினை சுத்தி வந்துட்டு ஒரு பர்பிளான கலர்ல ஒரு லைட் மாதிரி தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் சுத்தி இருக்கிற இந்த பர்பிள் கலர் எதை குறிக்குதுன்னா எலக்ட்ரிசிட்டியால எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கிறத தான் குறிக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தி இருக்கிற எனர்ஜியை தான் இந்த கிரிலியன் செட்டப்பை வச்சு நம்மளால போட்டோ எடுக்க முடியும். அதை சுத்தி இருக்கிற ஆராவா கிடையாது. ஒருவேளை எலக்ட்ரிசிட்டியை நம்ம அமர்த்திட்டோம்னா நம்மளால இந்த ஆரா அப்படின்னு அவங்க சொல்ற விஷயத்த போட்டோ எடுக்க முடியாது. முடிய வச்சு ஒரு மனுஷருடைய மூட அவங்க எந்த மாதிரி சிந்தனையில இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது உண்மையா, இது ஃபேக்டா அல்லது ஃபிக்ஷனா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு கிரைம் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து போலீஸ் எப்பவுமே ஏதாவது ஒரு முடி சாம்பிள் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த முடி சாம்பிள் எதுக்கு தேடுவாங்க அப்படின்னா அந்த முடியுடைய ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அந்த முடியுடைய ஸ்ட்ரக்சரும் இறந்து போன நபருடைய முடி ஸ்ட்ரக்சரும் ஒன்னு போல இருந்து இருக்கா, அப்படி இல்லைன்னா ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு முடியும் ஒரு ஆளுக்குரியதான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஒரு முடி வந்து டிஃபரெண்டா இருந்ததுன்னா வேறு ஒரு நபர் இந்த கிரைம் சீன் அப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கு கன்க்ளூட் பண்ணுவாங்க. அடுத்ததா முடி ரூட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த ரூட்டை வச்சு டிஎன்ஏ ஸ்டடி பண்ணி அந்த முடி வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஒருவேளை இறந்து போனவருடைய முடியும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட முடியோடைய ஸ்ட்ரக்சரும் ஒன்னு போல இருந்துச்சுன்னா அது விக்டிமோடைய முடியா அல்லது மர்டரரோட முடியா அப்படிங்கறதுக்கு கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த திரைப்படத்துல வைரஸை வந்து உப்பால அழிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும். இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில வைரஸ்களை வந்து நம்மால உப்பை வச்சே அழிக்க முடியும். உதாரணத்துக்கு இன்ஃப்ளூன்சா வைரஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை உப்பால் அழிக்க முடியும். உப்பை வச்சு நாம வந்துட்டு கார்க்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன செய்யணும், தொண்டை பகுதியில் இருக்கிற இந்த இன்ஃப்ளூன்சா வைரஸ் வந்து அதோடைய டிஎன்ஏ சிதைவு ஏற்படும். இப்படி சிதைவு ஏற்படுறதுனால வைரஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா எல்லா வைரஸையுமே நம்மால உப்பால் அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு கடல் வாழ் உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுங்களுக்குள்ளேயே நிறைய வைரஸ் வந்துட்டு இருக்கு. கடல்லே எப்பவும் இருக்கிற அந்த கடல்வாழ் உயிரினத்துக்குள்ள எப்படி இந்த வைரஸால் இருக்க முடியுது? சோ வைரஸ் வந்து உப்பால எல்லா வைரஸையும் அழிக்க முடியாது. அடுத்ததான் இந்த திரைப்படத்துல சயின்டிஸ்ட் சுபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலஸ்கோப்பை வச்சுதான் நாம 9 கிரகங்கள் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க நவீன அறிவியலை சார்ந்தவங்க. ஆனா அந்த காலத்திலேயே நவகிரகங்களையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான அட்வான்ஸா இருந்தாங்க அப்படின்னு இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அந்த நவகிரகங்கள் டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட 9 கிரகங்களும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே டோட்டலாக வேற. அவங்களுடைய அந்த நவகிரகங்களில் சூரியன், நிலவு, நிலவுடைய வளர்பிறை, நிலவுடைய தேய்பிறை அப்படின்ற இந்த நாலுமே இருக்கு. நம்முடைய அதாவது இன்னைக்கு நவீன அறிவியல் கண்டுபிடிச்ச இந்த 9 கிரகங்களில் பூமியும் ஒரு கிரகமாக தான் நாம் சொல்கிறோம். இவங்களுடைய இந்த நவகிரகங்களில் பூமி வந்து லிஸ்ட்லேயே இருக்காது, அதற்கு பதிலாக சூரியன் வந்துட்டு அவங்க லிஸ்ட்டில் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன அறிவியல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 9 கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுலேயே ஒரு கிரகம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு 8 கிரகம் தான் நமக்கு இருக்கு, 9வதா இருக்கிற இந்த புளூட்டோ கிரகமே இல்லை அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லிருச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் சொல்ற மாதிரி 1000 வருடங்களுக்கு முன்பே நவீன அறிவியல் சொன்ன அந்த 9 கிரகங்களை நாம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோங்கிற கான்செப்ட் ஃபிக்ஷன்.